ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா பாலிமார்பிசம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தார். நான் இப்போ பாலிமார்பிசத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்கிரீடியன்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதை மூணுத்தை பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாலிமார்பிசத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிறனால நம்ம இதுக்கு இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓவர்லோடிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓவர்லோடிங்கை யூஸ் பண்ணலாமே, ஏன் பாலிமார்பிசத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் ஓவர்லோடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்ன? லோடு, அதாவது அதிகப்படியான லோடை கொடுக்கறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை வந்து ஒரு எக்ஸசைஸ் மூலமாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸசைஸ் ஒன்று டைப் பண்ணுவோம், யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், வாய்ட் டெஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணுறேன். இன்ட் ஏ அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை நான் பாஸ் பண்ண போகிறேன், பாஸ் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட் அப்படிங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன், இன்ட் டேட்டா டைப் ஏ இஸ் அ வேரியபிள். ஸோ டெஸ்ட்டில் ஏ அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஸோ அதை இங்கே நான் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன், சி அவுட் த ஏ வேல்யூ இஸ் ஏ என்டிஎல் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ அடுத்து ஒன் மோர் ஃபங்க்ஷன், ஸோ ஒன் மோர் ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் என்ன பண்ணுறேன் நான், அதே டெஸ்ட் அப்படிங்கிற சேம் நேம் கொடுக்குறேன். அதாவது ஏற்கனவே ஃபங்க்ஷனை டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், திரும்பவும் என்ன பண்ணுறேன் நான் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன், ஒன் மோர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுறேன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கும் என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன், அதுக்கு ஏ பேராமீட்டர். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் நான், டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன், த ஏ வேல்யூ இஸ் ஏ. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் சேம் நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், பேராமீட்டர் ரெண்டுமே வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு சேம் வேரியபிள் நேம் நான் கொடுத்துருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் கால் பண்ணுறோம். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், பி ஈக்குவல்ட் இன்டீஜர் பி ஈக்குவல்ட் 10 கொடுக்குறேன், அப்புறம் ஃப்ளோட் சி ஈக்குவல்ட் 12.5 கொடுக்குறேன். ஸோ இப்போது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கால் பண்ணுவோம். டெஸ்ட் பி, டெஸ்ட் சி. ஸோ பேராமீட்டருக்குள்ளே என்ன பண்ணுறேன், சி அப்படிங்கிற பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஒரு டெஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே பி பேராமீட்டருக்குள்ளே பிங்கிறத பாஸ் பண்ணுறேன். இப்போது இது என்ன பண்ணுவோம், நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் நான், கம்பைல் பண்ணுறேன், எதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கம்பைல் பண்ணோம், ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணால் இங்கே பாருங்கள், த வேல்யூ இஸ் 10 வந்திருக்கு, த வேல்யூ ஏ வேல்யூ இஸ் 12.5 வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓவர்லோடிங்னா என்ன மீனிங், ஒரே நேமில் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், அதிகப்படியான லோடை கொடுக்குறதா மீனிங். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், சேம் பேராமீட்டர் நேம் கொடுத்துட்டு அதையும் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் நேமில் இருக்கும், பேராமீட்டர் நம்ம உள்ளே என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேராமீட்டரை கால் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.